Welcome to TSS Studios. Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நமக்கு சுதந்திர திருநாள். நாம் சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு. அதை முன்னிட்டு 75வது சுதந்திர தின வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதில் எனக்கு பரிபூர்ண மகிழ்ச்சி. சுதந்திரம்னா என்ன? உடனே பயந்துடாதீங்க. நான் பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போய் வரலாறுலாம் சொல்லி அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறது நிச்சயமாக வேறு. மகாத்மா காந்தி சொன்னார், அந்த காலத்தில் நட்டனுடைய இரவில் சுமக்க மாட்டாத நகைநட்டுகளுடன் இளம்பெண் ஒருத்தி தனியே காட்டு வழியே பயணம் செய்து பத்திரமாக வந்தால் அன்றைய தினம்தான் நாம் சுதந்திரம் பெற்றதாக கருதுவேன் அப்படின்னாரு. அது அந்த காலம், காடு ராத்திரியெல்லாம் தேவைப்பட்டது. இன்றைக்கி அப்படி இல்லை. காலையில் 6 மணிக்கு வாசல் தெளித்து கோலம் போடும் போதே அங்கு பெண்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. கழுத்தில் உள்ள செயின் கேரண்டி கிடையாது, பறித்து கொண்டு செல்லப்படலாம். அந்த மாதிரி சுதந்திரம் கிடைச்சவுடனே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. சுதந்திரமாக நம்ம திருடலாம், சுதந்திரமாக போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், சூசைட் பண்ணிக்கிறான். என்னடா காரணம்னு கேட்டால், அவனுடைய நண்பன் வீட்டில் அந்த நண்பனுடைய பிறந்த நாளுக்கு இவனை கலந்துக்க விடாமல் பண்ணிட்டாங்களாம் வீட்டில். போகக்கூடாது, உட்கார், படி, ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆளுங்க சொல்கிறவங்க தானே. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், மனம் உடைஞ்சு அவன் தற்கொலை பண்ணிட்டான் பரிதாபமாக. இதே அவன் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், அழுதுருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், எதையாவது போட்டு உடச்சிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினச்சிட்டான், இது கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்ட்டு, இந்த உயிர் எதுக்கு, இந்த வாழ்க்கை எதுக்குன்னு வீணாக அவன் உடனே வீணாக போயிட்டான். தற்கொலை பண்ணிட்டு ஆளே இல்லாமல் போயிட்டான். அதெல்லாம் சுதந்திரம். பெற்றோர்களும் குழந்தைகளுடைய ஆசைகளை கூடுமான வரைக்கும் நிறைவேற்ற மாதிரி தான் கொண்டு போகணும், முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி ஒரு +2 படித்த பையனுக்கு ஒரு பணக்கார தந்தை ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்காரு. ப்ரெசன்டேஷனாக +2 என்ன வயசு இருக்குங்க, 17க்குள்ளே தானே இருக்கணும், 17-17க்குள்ளே தான் இருக்கணும். 18 முடிஞ்சாதான் லைசன்ஸே வாங்க முடியும். அந்த பையன் 4 பேரை கூட்டிக்கிட்டு அவன் கார் ஓட்டுறான். அதில் ஒன்றும் தப்பில்லை, ஓட்டுறான் கார். இருந்தாலும் ஓட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது அந்த அளவுக்கு அனுபவம் இல்லையா. லைசன்ஸ் இருந்தால் மட்டும் கார் ஓட்ட தெரியணும்னு அர்த்தம் இல்லை. அந்த அனுபவம் இல்லை அவனுக்கு, லைசன்ஸும் இல்லை அனுபவமும் இல்லை. வரும்போது கார் பள்ளத்தில் விழுந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போது அது வரல சுதந்திரம். சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? நம்முடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் அது சுதந்திரம். காலையில் 6 மணிக்கு எனக்கு பெட் காஃபி இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும் அப்படிங்கிறவன் காஃபிக்கு அடிமை. சாயந்தரம் 6 மணிக்கு என் கை காலெலாம் நடங்கும், டாஸ்மாக் போகலன்னா நான் செத்தே போயிடுவேங்கிறவன் டாஸ்மாக் அடிமை. புகைப்பிடித்தல், வேறு சில பழக்கங்கள், என்னெல்லாம் உண்டோ அது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நாம் சுதந்திரமானவர்கள். அதன் கண்ட்ரோலில், அதன் பிடியில் நாம் போய் சிக்கிக்கொண்டால் நமக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று தான் அர்த்தம். இன்றைக்கி எவ்வளோ மீடியா இருக்குது, சேனல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, சாதாரணமாக பேசுகிறோம், தினமும் உங்கள் கூட பேசுகிறேன். எப்படி எல்லாம் வளர்ச்சி தான், ஆனால் அதை எந்த அளவுக்கு நியாயமாக, சரியாக, முறையாக பயன்படுத்தணுங்கிறதுல தான், நம்ம கட்டுப்பாட்டில் தான் நம்ம சுதந்திரம் இருக்குது. நல்லா வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக நரமாமிசத்தை விற்க முடியுமா, ஆட்டுக்கறி மாட்டுக்கறியோட? நோ, அது தப்பு. அது மாதிரி நம்ம சுதந்திரம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் முறை தான் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று பொருள். ஒரு ஆங்கில சொல்லாக்கம் உண்டு, உன்னுடைய கைத்தடியின் சுதந்திரம் என்னுடைய மூக்கு நுனி வரை அப்படின்னு ஒன்று உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலாக மேல்நாட்டில் எல்லாம் வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பாங்க நிறைய பேர், அது அப்படியே சுற்றிக்கிட்டே ஜாலியாக நடந்து போகலாம், தப்பில்லை. ஆனால் அது யாருடைய மேலேயும் படக்கூடாதுங்கிறது தான் மூக்கு நுனின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, மூக்கு நுனியில் தானே படக்கூடாது, உடம்பில் எங்கேயாவது அடிக்கலாமான்னு அடிக்கக்கூடாது, அதுக்கு அர்த்தம் அதல்ல. அப்போது அந்த கைத்தடியினுடைய சுதந்திரம் நம்ம மூக்கு நுனி வரை.
அது மாதிரி சுதந்திரம், உண்மையான சுதந்திரம்னா என்ன தெரியுங்களா? நாம் நம்மளுடைய செயல்களை நம்ம கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இதை ஞானம்னு கூட சொல்லுவாங்க, அது வேறு டாப்பிக்லேயும் வருது. ஆனால் இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, சுதந்திரம் அப்படின்னா நாம் நாமளாக இருக்கணும், யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, அதுதான் சுதந்திரம். அதனால் நம்ம ஏதோ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், கொடி ஏற்றினோம், மிட்டாய் கொடுத்தாங்க, கை தட்டினோம், பாட்டு பாடினோம், சல்யூட் அடித்தோம், வந்தோம் அப்படிங்கிறது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சுதந்திரத்தை நீங்கள் இன்னையிலிருந்து இப்படி சிந்திச்சு பாருங்கள். ஒரு நண்பனை மனசை காயப்படுத்துறது கூட நாம் வந்து சுதந்திரம் நினைக்கிறோம், அது இல்லை. அவன் வெளியில் சிரிப்பான், உள்ளே என்ன பண்ணுறான்னு தெரியாது, அந்த பாவமும் நமக்கு தான் வரும். அதனால் அதில் கூட நம்ம ஒரு எச்சரிக்கையாக கண்ட்ரோலாக இருந்தால் நமக்கு நல்லது, சரிங்களா? 75வது சுதந்திர தினத்தில் புது விதமான சுதந்திரத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதில் ஏதேனும் நிறைகுறைகள் இருந்தால் தாராளமாக அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு தீட்டியிருக்கேன், நோ ப்ராப்ளம். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன், சரிங்களா? சுதந்திரம்னா என்ன? ஆ, கரெக்ட், அதே தான். புரிஞ்சுக்கிங்க நல்லா. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.